இன்றைக்கி நம்ம சேனலில் பிகில் படத்தோட ஹிடன் டீட்டெயில்ஸை பற்றி பார்க்க போகிறோம். யூஸ்வலி கமர்ஷியல் மூவிஸ்க்கு வந்து ஹிடன் டீட்டெயில்ஸ்க்காக பெருசாக ஒர்க் பண்ண மாட்டாங்க அப்படின்னாலும் இந்த மூவிஸில் இருக்க சில ஹிடன் டீட்டெயில்ஸை மட்டும் லிஸ்ட் பண்ணி இன்றைக்கி உங்களுக்காக கொடுத்துருக்கோம். இன்ஃபேக்ட் ஹிடன் டீட்டெயில்ஸ்க்காக ஒர்க் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா சில மிஸ்டேக்ஸும் நாங்கள் வந்து கண்டுபிடிக்க முடிஞ்சுது. அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் வந்து தனி வீடியோவை நம்ம சேனலில் வந்து சீக்கிரமாக ரிலீஸ் பண்ணலான் இருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து ஹிடன் டீட்டெயில்ஸை பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த படத்தில் இன்டெரக்டாக வச்சுருக்க ஒரு பெரிய ஹிடன் டீட்டெயில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்தோட ஃபஸ்ட்டு சாங்கில் ஒரு ஏர்க்ராஃப்டை வந்து வர மாதிரி வச்சுருப்பாங்க. அந்த ஏர்க்ராஃப்டோட சைடில் பார்த்திங்க அப்படின்னா போயிங் V63 அப்படின்னு எழுதியிருக்கோம். இதில் V63 அப்படிங்கிறத வந்து எதை டினோட் பண்ணுது அப்படின்னா விஜய் 63, அதாவது இந்த பிகில்ங்கிற மூவி வந்து விஜயோட 63rd மூவி அப்படிங்கிற மாதிரி இன்டைரக்டாக சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த மென்ஸ் ஃபுட்பால் டீமில் இருக்க ஜெர்சி நம்பர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா மற்றவங்களோட நம்பர் எல்லாம் வந்து பிலோ 30க்குள்ளே தான் இருக்கும், பட் கதிரோட நம்பர் மட்டும் 63 அப்படின்னு இருக்கும். இதுவுமே வந்து விஜய் 63 மூவி அப்படிங்கிறத வந்து டினோட் பண்ணுற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இதே மாதிரி அந்த உமன்ஸ் ஃபுட்பால் டீமில் பார்த்திங்க அப்படின்னா வேம்பு அப்படிங்கிற அந்த கேரக்டரோட ஜெர்சி நம்பருமே வந்து 63 அப்படின்னு இருக்கும். ஸோ இதுவுமே வந்து விஜய் 63 வந்து டினோட் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் படத்தோட செகண்ட் ஹாஃபில் வர இந்த ஒரு பைக் சீனில் பார்த்திங்க அப்படின்னா அந்த பைக்கோட நம்பர் பிளேட்டை நல்லா நோட் பண்ணால் DLA4T63 அப்படின்னு இருக்கும். டிஎல்ங்கிறது வந்து டெல்லி ரெஜிஸ்ட்ரேஷன், ஏன்னா படம் இந்த சீன் வந்து டெல்லியில் நடக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. பட் A4 T63 இது ரெண்டும் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா A4ங்கிறது வந்து அட்லியோட 4th ஃபிலிம், அது மட்டும் இல்லாமல் T63ங்கிறது வந்து தளபதியோட 63rd ஃபிலிம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்டைரக்ட் ரெஃபரன்ஸ் வச்சுருப்பாங்க. அண்ட் இன்ஃபேக்ட் அந்த ஆப்போனன்ட் டீமில் கூட ஒரு ஜெர்சி நம்பர் 63 இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. படத்தில் வந்து தளபதியை வந்து மைக்கேல் அப்படின்னு வந்து ஒரு கிறிஸ்டியன் அப்படிங்கிற மாதிரி போர்ட்ரே பண்ணியிருப்பாங்க. அதுக்கு ரெஃபரன்ஸாக தான் படத்தில் வந்து நிறைய கிறிஸ்டியானிட்டி சம்மந்தப்பட்ட சீன்ஸை வந்து ரெஃபரன்ஸாக வச்சுருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அவங்க தங்கியிருக்க இடம் வந்து சமாதானபுரம் அப்படிங்கிற மாதிரி ஏரியாங்கிற மாதிரியும், அப்புறம் தளபதி இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிற அந்த சீன்லேயே பார்த்திங்கன்னா பேக்ரவுண்டில் வந்து ஒரு ஜீசஸோட ஸ்டாச்சு இருக்க மாதிரியும், சைடில் வந்து ஒரு கேண்டில் எரிஞ்சிகிட்ருக்க மாதிரியும், அப்புறம் ஜீசஸோட ஸ்டிக்கர்ஸ் ஒட்டியிருக்க மாதிரி, இந்த மாதிரி வந்து அவங்க வந்து கிறிஸ்டியன் அப்படிங்கிறதுக்கான ரெஃபரன்ஸ் வந்து நிறைய இடத்துல வந்து இன்டெரக்டாக வந்து வச்சுருப்பாங்க. அதே மாதிரி பிகில் மேட்ச் விளையாடுறப்போ பார்த்தீங்கன்னா அந்த கம்ப்ளீட் க்ரௌடே வந்து பிகில் சப்போர்ட்டர்ஸ்ங்கிற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. அதுக்கு ரெஃபரன்ஸாக வந்து இந்த மாதிரி ஐ லவ் பிகில் அப்படின்னு வந்து ஒரு போர்டு பிடிச்சிட்ருக்க மாதிரியும், அது இல்லாமல் இந்த ஒரு பர்டிகுலர் சீனில் பார்த்திங்க அப்படின்னா பிகில் அப்படின்னா வந்து ஆக்சுவலி வந்து ஒரு விசில். ஸோ இந்த சீனில் வந்து அந்த ஆடியன்ஸ் வந்து ஒரு கையில் ஒரு விசில் மாதிரி ஒரு பெரிய பொம்மை வச்சுருக்கிற மாதிரியும் வந்து ஒரு டீட்டெயிலிங் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. படத்தோட ப்ரொடியூசர்ஸ் வந்து AGS அப்படிங்கிறது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதுக்கு ரெஃபரன்ஸாக வந்து மேட்ச் நடக்கிற போத் உமன்ஸ் அண்ட் மென்ஸ் ரெண்டு மேட்ச் நடக்கிற அந்த ஸ்டேடியத்தில் பார்த்திங்க அப்படின்னா AGSஓட ரெஃபரன்ஸ் வந்து நிறைய இடத்துல வந்து பின்னாடி வர அட்வர்டைஸ்மெண்ட்டில் வச்சுருப்பாங்க. படத்தில் மேட்ச் நடக்கிற அந்த ஸ்டேடியத்தில் இருக்கிற க்ரௌடில் பார்த்திங்க அப்படின்னா பாதி மக்கள் வந்து VFX-ல பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை வந்து நமக்கு இன்டைரக்டாக கன்வே பண்ணுற மாதிரி இந்த ஒரு ஷாட்டில் பேக்ரவுண்டில் இருக்க அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா ஒரு ஹேஷ்டேக் இருக்கும், அதாவது அது என்ன அப்படின்னா தி VFX பீப்புள் அப்படின்னு இருக்கும். அதாவது அங்கே இருக்கிற பீப்புள்ஸ்லாம் வந்து VFX-ல பண்ணது அப்படிங்கிற மாதிரி நமக்கு இன்டெரக்டாக வந்து ஒரு ரெஃபரன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். அடுத்து இந்த ராயப்பன் அப்படிங்கிற கேரக்டர் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் மதத்தை தான் சார்ந்தவர் அப்படின்னு சொல்லாமல் அவர் வந்து எல்லா மதமும் சம்மதம் அப்படின்னு தான் வாழ்ந்தார் அப்படிங்கிற மாதிரி நிறைய இன்டெரக்ட் ரெஃபரன்ஸ் வச்சுருப்பாங்க. அதுக்கு எக்ஸாம்பிளாக அவரோட காரில் பார்த்திங்க அப்படின்னா ஸ்ரீ முனீஸ்வரன் துணை அப்படின்னு மேலே எழுதியிருக்கும், அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா மாஷா அல்லா அப்படின்னு எழுதியிருக்கோம், அதுக்கு கீழே பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிலுவை தொங்க விட்டுருக்க மாதிரி இன்டெரக்டாக சொல்லியிருப்பாங்க. இந்த ராயப்பன் அப்படிங்கிற கேரக்டர் வந்து ஒரு MGR ரசிகருங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அதுக்கு ரெஃபரன்ஸாக ஒரு காரோட டேஷ்போர்டில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு MGR ஃபோட்டோ இருக்கிற மாதிரி ஒரு ஷாட் வச்சுருப்பாங்க. அதே மாதிரி அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்க அப்படின்னாலும் ஒரு சாய்பாபா சிலையும் இருக்கிற மாதிரியும் ஒரு ஷாட் இருக்கும். அதே மாதிரி இந்த ராயப்பன்கிற கேரக்டர் வந்து வீட்டில் சாமி கும்பிட்றப்போ பார்த்திங்க அப்படின்னா எல்லா மதத்துக்கான ரெஃபரன்ஸுமே வச்சுருப்பாங்க, அதாவது கிறிஸ்டியானிட்டிக்கான ரெஃபரன்ஸ் இருக்கும், இந்துவிஸ்துக்கான ரெஃபரன்ஸ் இருக்கும், முஸ்லீம் சம்மந்தப்பட்ட ரெஃபரன்ஸ் இருக்கும். அதே போல் ராயப்பனோட ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கனாலும் ஒரு முஸ்லீமும் இருப்பார், ஒரு ஹிந்துவும் இருப்பார், இவர் வந்து ஒரு கிறிஸ்டியன் மாதிரியும் போர்ட்ரே பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய இன்டெரக்ட் ஷார்ட்ஸ் வச்சு அவர் வந்து எல்லா மதமும் சம்மதம் அப்படிங்கிற மாதிரி தான் வாழ்ந்தார் அப்படின்னு சொல்லி இன்டெரக்டாக சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த ராயப்பன்கிற கேரக்டருக்கு வந்து பெருசாக வந்து இன்ஃபர்மேஷன் எதுவும் படத்தில் கொடுத்துருக்க மாட்டாங்க, பட் அவர் வந்து மதுரையிலேருந்து இங்கே மைக்ரேட் ஆகி வந்தார் அப்படிங்கிற மாதிரி அவரோட கார் நம்பர் பார்த்திங்கன்னா மதுரை ரெஜிஸ்ட்ரேஷனாக இருக்கும், அதாவது பழைய காலத்து மதுரை ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தான் அவர் வந்து வச்சுருக்க காரோட நம்பராக கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த ஷாட்டில் பார்த்திங்க அப்படின்னா பிகில் வந்து மேட்ச் விளையாடுறதுக்காக டெல்லி போகிற மாதிரி வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் ரயில்வே ஸ்டேஷனில் நிற்கிற அந்த பின்னாடி இருக்க ட்ரெயினில் பார்த்திங்க அப்படின்னா சென்னை எக்மோர் டு நியூ டெல்லி அப்படின்னு எழுதியிருக்க மாதிரி ஒரு ரெஃபரன்ஸ் வச்சுருப்பாங்க.
அதே மாதிரி நயன்தாரா வந்து என்ன படிச்சுட்டு இருக்காங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி டைரெக்டாக எங்கேயுமே சொல்லியிருக்க மாட்டாங்க ஃபர்ஸ்ட் ஹாஃபில். பட் ஒரு ஷார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா பிகில் வந்து அவங்களோட ஐடி கார்டை வந்து புடுங்கிற மாதிரி ஒரு ஷார்ட் வச்சுருப்பாங்க. அந்த ஷார்ட்டில் ஐடி கார்டுக்கு வந்து ஒரு க்ளோஸ்அப் ஷார்ட் இருக்கும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து 2012 கம்ப்ளீட் பண்ணுற மாதிரியும் அவங்க படிக்கிற கோர்ஸ் வந்து பிஎஸ்சி ஃபிசியோதெரப்பி அப்படிங்கிற மாதிரியும் அதில் வந்து ஒரு டீட்டெயில்ஸ் இருக்கும். அதே மாதிரி இந்த ஃப்ளாஷ்பேக் எப்போ நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2012 தான் நடக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ 2012 அவங்க ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்டுங்கிற மாதிரியும் அவங்க வந்து பிஎஸ்சி ஃபிசியோதெரப்பி படிக்கிற மாதிரியும் இந்த ஐடி கார்டில் டீட்டெயில்ஸ் இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் பிகில் வந்து அவரோட ஃப்ரெண்ட்ஸோட நைன்த் இயராவை தேடி அவங்க காலேஜுக்கே போகிற மாதிரி ஒரு ஷார்ட் இருக்கும். அதில் இந்த ஒரு பர்டிகுலர் ஷார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா பின்னாடி இருக்கிற போர்டில் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபிசியோதெரப்பி அப்படின்னு எழுதியிருக்கும். ஸோ இந்த சீன் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து நயன்தாராவை வந்து ராயப்பன்கிட்ட வந்து பிகில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைப்பார். அப்போ தான் வந்து அவங்க ஃபிசியோதெரபிஸ்ட் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிற மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ இதுக்கான ரெஃபரன்ஸை முன்னாடி சீன்ஸ்லேயே வந்து பர்ஃபெக்டாக ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ஃப்ளாஷ்பேக் சீன்ஸ் எல்லாம் வந்து 2012 நடக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போ கரண்ட்டாக நடக்கிறப்ப 2019 பார்த்தீங்க அப்படின்னா பிகில் வந்து கோச் ஆனதுக்கப்புறம் அவங்க டீமோட ஃபிசியோதெரபிஸ்ட் யார் அப்படின்னா அதை வந்து நயன்தாராவாக தான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைப்பாங்க. ஸோ அப்போ ஃபிசியோதெரப்பி முடித்த நயன்தாரா வந்து பிகிலோட டீமுக்கே வந்து ஃபிசியோதெரப்பிஸ்ட்டாக ஜாயின் பண்ணுற மாதிரி டைரெக்டாக வந்து லிங்க் பண்ணியிருப்பாங்க. இந்த ராயப்பன்கிற கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறப்ப பார்த்திங்க அப்படின்னா அவரோட கார் டிரைவர் வந்து அவர்கிட்ட ஒரு டைலாக் பேசுகிற மாதிரி இருக்கும். அதாவது இந்த அலெக்ஸ் வந்து ரொம்ப பிரச்சனை பண்ணுறான், அவனை வந்து ராவுத்தர் கடையில் கூட்டிகிட்டு வந்து பஞ்சாயத்து பேசலாமா அப்படின்னு கேட்குற மாதிரி வச்சுருப்பாங்க. அதே மாதிரி பின்னாடி வந்து ஒரு சீனில் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஜாக்கி ஷெராஃபை வந்து ராயப்பன்கிற கேரக்டர் வந்து ராவுத்தர் அவரோட கடை டாய்லெட்டில் தான் வச்சு அடிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதுக்கு ரெஃபரன்ஸாக வந்து அந்த ராவுத்தர் டிஃபன் கடை அப்படிங்கிற வந்து நேம் போர்டை காமிச்சிருப்பாங்க. ஸோ அதாவது இன்டெரக்டாக என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இவங்க எந்த பிரச்சனை அப்படின்னாலும் இந்த ராவுத்தரோட கடையில் தான் வந்து எல்லாத்தையும் வச்சு டீல் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்டெரக்ட் ரெஃபரன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் படத்தில் வந்து யோகி பாபாவோட நேமை பார்த்திங்க அப்படின்னா டொனால்டோ அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி விவேக்கோட நேம் பார்த்திங்க அப்படின்னா நெசி அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ஒரு ஃபுட்பால் சம்மந்தப்பட்ட படம் அப்படிங்கிறனால ரொனால்டோ மெஸ்ஸி அவங்க ரெண்டு பேரோட ரெஃபரன்ஸை வந்து இவங்க ரெண்டு பேருக்கும் யூஸ் பண்ணியிருக்க மாதிரி இன்டெரக்டாக சொல்லியிருப்பாங்க. படத்தில் வந்து பிகிலோட அக்கா பொண்ணு குவீன் மேரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பொண்ணை காமிச்சிருப்பாங்க. இதே பொண்ணு வந்து ஃப்ளாஷ்பேக்கில் வந்து ராயப்பன் ஸ்டோரி போயிட்டுருக்கப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஷார்ட்டில் வந்து ஒரு குட்டி பொண்ணு அந்த வீட்டில் இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதாவது ஃப்ளாஷ்பேக்குக்கும் இப்போ கரண்ட் ஸ்டோரிக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 7 இயர்ஸ் கேப் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ ஃப்ளாஷ்பேக்கில் வந்து அந்த பொண்ணு ரொம்ப குட்டி பொண்ணாகவும் இப்போ வந்து கொஞ்சம் வளர்ந்த பொண்ணாகவும் காமிச்சிருப்பாங்க. பிகில் வந்து அந்த பொண்ணுங்க டீமுக்கு கோச் ஆனதுக்கப்புறம் கிரவுண்டில் வந்து ப்ராக்டிஸ் கொடுக்குற மாதிரி ஒரு சீன் இருக்கும். அதில் இந்த ஒரு பர்டிகுலர் ஷாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க காலுக்கு வந்து ஒரு க்ளோஸ்அப் வச்சுருப்பாங்க. அதில் ஒருத்தங்களோட காலில் ஃபுட்பாலோட டேட்டூ இருக்க மாதிரி ஒரு சீன் இருக்கும். இந்த ஒரு விஷயத்தை வந்து நிறைய பேர் நோட் பண்ணியிருப்பீங்க. பட் நோட் பண்ணாதவங்களுக்கு இது வந்து ஒரு புது விஷயமா இருக்கலாம். அதாவது அந்த அனிதா அப்படிங்கிற கேரக்டர் வந்து ஆசிட் அட்டாக் நடந்ததுக்கப்புறம் அந்த ஆசிட் பட்டு கீழே இருக்கிற ஒரு நியூஸ் பேப்பர் எரியிற மாதிரி ஒரு ஷாட் இருக்கும். அந்த நியூஸ் பேப்பரில் இருக்க நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பெண்கள் பாதுகாப்பாக வாழும் நாடுகளின் பட்டியலில் இந்தியாவிற்கு 108வது இடம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் இருப்பாங்க. அதாவது பெண்கள் வந்து பாதுகாப்பாக இல்லை அப்படிங்கிறதையும் அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து அந்த ஆசிட் அட்டாக் நடந்தது அப்படிங்கிறதையும் இன்டைரக்டாக சொல்லியிருப்பாங்க. ஃப்ளாஷ்பேக்கில் ஒரு சீனில் பார்த்தீங்க அப்படின்னா ராயப்பன் போயிட்டு அந்த ஃபெடரேஷனில் இருக்க ஜாக்கி ஷெராஃப்கிட்ட பேசிகிட்டு இருக்க மாதிரி ஒரு சீன் வரும். அப்போ வந்து ராயப்பன் வந்து ஒரு கையை பிடிச்சி பேசுகிற மாதிரி ஒரு ஷார்ட் வச்சுருப்பாங்க. அதை ரெசிஸ்ட் பண்ண முடியாமல் இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா ஹேண்ட் சானிடைசரை போட்டு ஒரு கையை க்ளீன் பண்ணுற மாதிரி ஒரு ஷார்ட் வச்சுருப்பாங்க. இதுக்கப்புறம் ஒரு சீனில் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ சுத்தமாக இருந்த ஜாக்கி ஷெராஃப் தான் தூக்கிட்டு போயிட்டு டாய்லெட்டுக்குள்ளே வச்சு ராயப்பன் வந்து அடிப்பின்னு எடுத்துருவார். அதே மாதிரி தான் ப்ரெசென்ட்டில் நடக்கிற எந்த சீனில் பார்த்தீங்க அப்படின்னா அவரோட மொபைலை கூட வந்து ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு தான் பிடிக்கிற மாதிரி ஒரு ஷார்ட் வச்சுருப்பாங்க. அதாவது வந்து அப்போ இருந்து இப்போ வரைக்கும் அவர் இன்னும் மாறாமல் தான் இருக்கார் அப்படிங்கிறத வந்து இன்டெரக்டாக சொல்லியிருப்பாங்க. ஃப்ளாஷ்பேக்கில் அவர் ஆனந்தராஜ் பார்த்திங்க அப்படின்னா ராயப்பனோட ஃப்ரெண்டு மாதிரி தான் கூடவே சுற்றிட்டுருப்பார். ஆனால் ஃப்ளாஷ்பேக்கில் வந்து அவர் பட்டை அடிச்சுட்டு பயங்கர பக்திமான் மாதிரி இருப்பார். அதுவே ப்ரெசென்ட்டில் அதே ஆனந்தராஜ் வந்து பிகில் கூட இருக்கிறப்ப பார்த்திங்க அப்படின்னா அவர் நெத்தியில் வந்து பட்டெல்லாம் எதுவும் இருக்காது. அதாவது ராயப்பன் இறந்ததுக்கப்புறம் வந்து ஒரு கடவுள் நம்பிக்கை இழந்துட்டார் அப்படிங்கிற மாதிரி இன்டெரக்டாக சொல்லியிருப்பாங்க. இந்த ஷாட்டில் டேனியல் பாலாஜியை அரெஸ்ட் பண்ணுற இந்த போலீஸ் யார் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா பிகிலோட டீமில் விளையாண்ட ஒரு பிளேயராக தான் இருப்பார். நடுவில் வந்து கதிர் வந்து ஒரு டைலாக் சொல்கிற மாதிரி இருக்கும். அதாவது அந்த மேட்சை விளையாட முடியாதனால ஆளாளுக்கு கிடைச்ச வேலையில் போய் சேர்ந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ இவர் வந்து போலீஸ் வேலையை கிடச்சி போலீஸில் சேர்ந்துக்கிட்ட மாதிரி ஒரு இன்டைரக்ட் ரெஃபரன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ டெல்லியில் நடக்கிற இந்த சீனில் பார்த்திங்க அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன் டெஸ்கில் உட்காந்துருக்க இவர் வந்து கழுத்தில் ஒரு ஐடி கார்டு போட்டிருப்பார். அந்த ஐடி கார்டோட டேக்கில் என்ன எழுதியிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
சீனியர் உமன்ஸ் நேஷனல் ஃபுட்பால் சாம்பியன்ஷிப் அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்கோம். ஸோ இந்த உமன்ஸ் டீம்லாம் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் கேமில் தான் விளையாட போகிறாங்க, அதுக்கான ஐடி கார்டு ரெஃபரன்ஸ் கூட பர்ஃபெக்டாக ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. அதே போல் இந்த சீனில் வந்து காயத்ரி அப்படிங்கிற அந்த ஒரு கேரக்டர் வந்து விளையாட வைக்கிறதுக்காக அவரோட வீட்டில் போய் பிகில் பேசுகிற மாதிரி ஒரு சீன் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த சீனில் பேக்ரவுண்டில் பார்த்திங்க அப்படின்னா இந்த சுதர்சன் காயத்ரி அவங்க ரெண்டு பேரோட மேரேஜ் ஃபோட்டோ வந்து வாலில் தொங்க விட்டுருக்க மாதிரி பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணியிருப்பாங்க. இந்த ஒரு ஷாட்டில் பார்த்திங்க அப்படின்னா தளபதியோட கை விரல் நகத்தில் ஓட்டு போட்ட மைக்கான ரெஃபரன்ஸ் இருக்கும். ஆக்சுவலி இந்த ஷாட் வந்து படத்துக்கான ரெஃபரன்ஸ் இல்லை அப்படின்னாலும் எங்களுக்கு தெரிஞ்சதுனால வந்து இதையும் ஆட் பண்ணிக்கிட்டோம். மேபி ஏப்ரல் நடந்த எலெக்ஷனில் வந்து தளபதி ஓட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த ஷாட் வந்து எடுத்திருப்பாங்க. இந்த ஒரு சீனில் பார்த்திங்க அப்படின்னா அந்த ரூம்குள்ளே வந்து ஃபுட்பால் சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் இருக்கிற மாதிரி இருக்கும். அதில் ஒரு விஷயம் நோட் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா அந்த வாலில் வந்து ஒரு கோட் எழுதியிருக்கோம், அதாவது ஃபுட்பால் இஸ் அ கேம் ஆஃப் மிஸ்டேக்ஸ் அப்படின்னு எழுதியிருக்கோம். ஆக்சுவலி அந்த கோட்டோட ஃபுல் சென்டென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஃபுட்பால் இஸ் அ கேம் ஆஃப் மிஸ்டேக்ஸ், ஹூஆர் மேக்ஸ் த ஃபியூஸ்ட் மிஸ்டேக்ஸ் வின்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த ஆக்சுவல் கோட் இருக்கும். அது யார் சொல்லியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜான் க்ரிஃப் அப்படிங்கிற ஒருத்தர் சொல்லியிருப்பார். இவர் யார் அப்படின்னா இவர் வந்து உண்மையாலுமே வந்து ஒரு டச் ஃபுட்பால் பிளேயர், அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து மெஸ்ஸி அப்படிங்கிற வந்து ஒரு மூவிலேயும் நடிச்சிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் படத்தில் வந்து அட்லி அவரோட முன்னாடி படத்தில் வர ஒரு சில சீன்ஸோட ரெஃபரன்ஸையும் வந்து இந்த படத்தில் வந்து இன்டெரக்டாக வச்சுருப்பாரு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சீனில் வர இந்த டம்மி போலீஸில் ஒருத்தர் பார்த்திங்க அப்படின்னா அந்த ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் அந்த ஒரு ரைம் சொல்கிற மாதிரி இருக்கும். இதே மாதிரி ஒரு சீன் வந்து தெரி படத்துலேயும் வந்து வந்திருக்கும். அதே போல் இந்த சீனில் பார்த்திங்க அப்படின்னா நயன்தாரா வந்து விஜய்கிட்ட வந்து ஒரு டைலாக் சொல்கிற மாதிரி இருக்கும், அதாவது உன் கண்ணு வேர்த்திருக்கும் தொடச்சிக்கோ அப்படிங்கிற மாதிரி ஒரு டைலாக் வரும். இந்த டைலாகுமே பார்த்திங்க அப்படின்னா அட்லியோட ராஜாராணி படத்தில் வந்து ஏற்கனவே வந்திருக்கும். அதே போல் ஃபுட்பால் கிரவுண்டில் வர இந்த ஒரு சீனில் பார்த்திங்க அப்படின்னா ஆடியன்ஸ்லாம் வந்து அவங்களோட கையில் வந்து ஆளப்போறான் தமிழன் அப்படிங்கிற ஒரு நேம் போர்டை பிடிச்சிருக்க மாதிரி இருக்கும். இது வந்து மெர்சல் படத்தில் வர பாட்டு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு சீனில் பார்த்திங்க அப்படின்னா யோகி பாபு வந்து விஜய்கிட்ட சொல்கிற மாதிரி இருக்கும், உங்ககிட்டயே மேஜிக்கா அப்படிங்கிற மாதிரி, அதாவது மெர்சலில் வந்து அவர் ஒரு மெஜிஷியன் வருவார், அந்த சீனை ரெஃபர் பண்ணி வச்சுருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ராயப்பன் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிற எந்த ஒரு சீனில் பார்த்திங்க அப்படின்னா அவரோட வேஷ்டி கட்டுற ஸ்டைலில் வந்து மெர்சலில் வந்து விஜய் வேஷ்டி கட்டுற ஸ்டைலே தான் இருக்கும். அதே போல் சிங்கப்பெண்ணை சாங்கில் வர இந்த ஒரு கலர் தீம் பார்த்திங்க அப்படின்னா ரெட் அண்ட் எல்லோவாக இருக்கும். அதே போல் தான் வந்து மெர்சலில் ஆளப்போகிறான் தமிழன் சாங்லேயுமே பார்த்திங்கன்னா அந்த கலர் பவுடர்ஸ்லாம் யூஸ் பண்ணி ஒரு சாங் வரும்ல, அந்த சாங்லேயும் பார்த்திங்கன்னா இந்த ரெட் எல்லோ இந்த தீம் தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போல் இன்னும் பல வீடியோக்களை பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.